அடுத்ததாக நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக மக்களவையில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரான பிறகு முதல் உரையை ஆற்றினார். அந்த முதல் உரையே மிக பெரிய ஒரு பேசு பொருளாக நாடளவில் மாறியிருக்கிறது. மிக குறிப்பாக அவர் பேசிய முழு பேச்சில் முக்கியமான நான்கு அம்சங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்துக்கள் சார்ந்த கருத்துக்களை அவர் நிறைய முன்வைத்திருக்கிறார். இந்துக்களுடைய செயல்பாடுகள் என்று இந்துத்துவவாதிகளோட செயல்பாடுகள் காண்பிக்கப்படுகின்றன, அவர்களுடைய தன்மைகள் மாற்றி காண்பிக்கப்படுகின்றன என்பது போன்ற அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். மற்றொரு வகையில் விசாரணை அமைப்புகள் அவர்களுடைய ஆயுதமாக, அதாவது பாஜகவுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனால் பல இன்னல்களை தான் சந்தித்தேன், ஆனால் தற்பொழுது தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் அந்த இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை அவர் முழுமையாக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவிற்கு ஒரு முக்கிய பாடத்தை புகட்டி இருக்கிறது. இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையை அரசியலாக்க முயலும் போது அது பலன் தராது என்பதையே அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதி அதனுடைய தோல்வி பாஜகவிற்கு உணர்த்தி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அக்னிவீர் திட்டம் இது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ திட்டமாக இருந்திருக்கிறது என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அத்தோடு நீட் விவகாரம் குறித்தும், நீட் என்பது ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது, அது எந்த நோக்கத்திற்காக கொண்டு வருவதாக சொல்லப்பட்டதோ அதனை மீறிவிட்டது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நான்கு அம்சங்களின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சு முழுமையாக பேச்சு என்பது அமைந்திருந்தது. ஆனால் அவை அனைத்துமே முழுமையாக பாஜக மீதான ஒரு தாக்குதல் என்ற அடிப்படையிலேயே அந்த பேச்சு என்பது அமைந்திருந்தது என்றே சொல்லலாம். முழுமையான விமர்சனத்தை நேரடியாக முன்வைத்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் அதே போன்று பல்வேறு திட்டங்கள் குறித்தும் நேரடியான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார் என்பதை பார்க்க முடிந்தது. அந்த பேச்சை அவர் வெளிப்படுத்திய விதமும் அங்கு பேசு பொருளாக மாறியது. இதனால் பாஜகவினர் கடும் அமளியில் ஈடுபட்ட ஒரு சூழல் என்பதும் பாராளுமன்றத்தில் நேற்றைக்கு இருந்ததை பார்க்க முடிந்தது. தற்பொழுது ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சின் சில வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையான பேச்சுகளோ அல்லது முழுமையான வரிகளோ நீக்கப்படாமல் சில வார்த்தைகள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக குறித்து பேசியதும் இந்துக்கள் குறித்து பேசிய சில வார்த்தைகளை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அறிவித்திருக்கிறார்கள் என்பதையும் முக்கியமான ஒரு நகர்வாக இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.